ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸி லைஃப் ஸ்டைல் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த விளாகை வந்து பாருங்கள். ஸோ நான் அந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்கான க்ரீனரியில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீனரி வந்து நான் எங்கே போய் வந்து பிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக போனேன் எங்கள் வீட்டு ஆன்டி மேரேஜில் பிக் பண்ணேன். பார்க்கவே மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஒரு 3 டேஸ் அங்கே நாங்கள் தங்கினோம். ஸோ ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டோம். இது வந்து அவங்க வீட்டோட வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வயல், லெஃப்ட் சைடு வந்து ஆறு, வாழைத்தோட்டம் நிறையா இருந்தது. ஸோ மழையும் பெஞ்சிருந்தங்காட்டி செம கிளைமேட் இருந்தது. ஸோ இந்த செம கிளைமேட்டுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கேரளானாவே ஃபிஷ் தானே. ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விளாகில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து விளாக்குள்ளே என்டர் ஆகிடலாம். இது வந்து கோவக்காய், நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற கோவக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டேன் பேக். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸு, கழுத்து, கை எல்லாமே வந்து டேன் ஆகிருக்கும். அதாவது வெயிலில் சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் ரொம்ப வெயிலில் அலைஞ்சு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து டீ டேன் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வீட்லேயே ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கின்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி நம்ம கிடைக்கிற ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள் தான் நான் வந்து டீ டேன் பேக்கு வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டீ டேன் பேக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் அரிசி மாவு பொடி, அரிசி மாவு இந்த மாதிரி பொடியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்தானி வெட்டி. ஸோ முல்தானி வெட்டி நம்ம ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா. முல்தானி வெட்டியோட யூஸஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியும், அது என்னென்ன யூஸும் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபேஸ் வந்து எப்பவுமே நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். முல்தானி வெட்டி பேக் மட்டுமே சும்மா ரோஸ் வாட்டரில் கலந்து போட்டாவே நமக்கு வந்து ஃபேஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா பளிச்சுனாயிரும். ஸோ நம்ம அடுத்து முக்கியமாக யூஸ் பண்ணுற பவுடர் பார்த்திங்க அப்படின்னா அதிமதுரம் பவுடர், லிக்கோரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், லிக்கோரைஸ். ஸோ நான் இதில் என்னென்ன பவுடர்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் ரைஸ் பவுடர், அரிசி மாவு, அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி அண்டு லிக்கோரைஸ் பவுடர். லிக்கோரைஸுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, அதிமதுரம் பொடி. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள் கிட்டாவே இது வந்து கிடைக்கும். இந்த லிக்கோரைஸ், அதாவது அதிமதுர பொடி, என்ன யூஸ் ஃபேஸுக்கு நம்ம ஏன் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபேஸில் வந்து ஒரு டீ டென் பேக் ஆகும், அந்த கரும நிறங்கள் எல்லாம் போக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனைனால, பிசிஓடி ப்ராப்ளம்னால நிறைய ஹேர்ஸ் எல்லாம் வந்து வளர்ந்துருக்கும் அவங்களோட சின்னில். அண்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லேயே நிறைய கொஞ்சம் ஹேர் எல்லாம் இருக்கும், கையிலையும் கை கால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முடி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிசிஓடு அண்டு பிசிஓஎஸ் ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்க பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வந்து அந்த முடிகளை வந்து வேரோடு வந்து நம்ம அகற்றணும் அப்படின்னா, இந்த லிக்கோரைஸ் பவுடர், அதிமதுர பொடி வந்து நம்ம வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கணும். ஸோ அதுதான் இதோட பயன்கள். ஸோ நம்ம இதை வந்து கலக்கிறதுக்கு நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் வந்து அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கர்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா நம்ம இப்போ வந்து கலந்துக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து பிடிக்காதவங்க நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பாலோ இல்லை வந்து தயிரோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து வேணுமோ அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு பேக் பதத்துக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். மஞ்சத்தூளும் வந்து நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும், கஸ்தூரி மஞ்சள் நார்மல் மஞ்சள் பொடிய விட. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ஏன் நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி மாவும் அதேமாதிரி தான், அரிசி மாவு வந்து நம்ம வந்து ஒரு கொரகரப்பாக இருக்கும் இல்லையா, அதாவது ரொம்ப பவுடராக இல்லாமல் நம்ம வந்து கொரகரப்பு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அரிசி மாவை அரைப்போம். ஸோ அதை என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டீ டேன்லாம் போக்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி எப்பயுமே வந்து இங்கே ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவுல், அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ், ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஸ்கின் கேர்க்குனே செப்பரேட்டாக வந்து வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி. நம்ம நார்மல் குக்கிங் யூஸ் பண்ணுற பவுலோ ஸ்பூன்ஸோ நீங்கள் வந்து எடுக்க தேவையில்ல. ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டீ டேன் இருக்குது, முக்கியமாக ஃபேஸ்,
அண்டு ஹேண்டில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ரொம்ப வந்து டீடேன் பேக் வந்து இருக்கும். இல்லை வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டீடேன் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் எல்லாமே அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் அண்டு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து பேக் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து லூக்வாம் பாட்டில் வந்து வாஷ் பண்ணிக்கணும். ரொம்ப சுடுதண்ணியும் ரொம்ப கோல்டான வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு லூக்வாம் பாட்டில் வாஷ் பண்ணிடுறாங்கனாவே உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட் வந்து இல்லை காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹேண்ட்ஸை வந்து பேட்ச் டெஸ்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த க்ரீம் வந்து என்னோடய ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு 1 or 2 days வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அது வந்து எந்த ப்ராப்ளமே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அது டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் அண்ட் அதர் ஏரியாஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நல்லா ஒரு 1 to 2-3 கோட்டிங்ஸ் கூட நீங்கள் வந்து இது வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பவுமே நார்மலாக ஒரு ஸ்கின் கேர் ருட்டின் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 or 2 weeks வந்து அதை கண்டிப்பாக நம்ம வந்து அதை பார்த்துட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும். உடனே சடனாக எந்த ரிசல்ட்டுமே நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு 1 or 2 weeks நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்கின் கேர் ருட்டினோட பலன்கள் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ உடனே பண்ணி நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லூக்வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம், நமக்கு எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ஸ்கின் கேர் ருட்டின் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் பார்த்தாது. அதேமாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான இன்சைட் ஆஃப் த பாடியும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நம்ம ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து எடுத்துக்கணும், நியூட்ரிஷியஸாக நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ நிறைய வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க ஸ்கின்னை. ஹைட்ரேட்டட் மீன்ஸ் அதாவது நீங்கள் வந்து டெய்லியும் வந்து 4 liters, 5 liters வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சுட்டு குடிக்காதீங்க. தாகம் அடித்தா தண்ணி குடிங்க. அதே மாதிரி நிறைய வந்து இளநீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் இருக்கிறது வந்து குறைச்சிக்கோங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும், பாடி வந்து அதிக ஹீட் ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுருந்தீங்கனாவே உங்கள் ஸ்கின் வந்து மாய்ஸ்சர்டாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் சூதாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் கண்டிப்பாக சில அப்டேட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக என்னோடய சேனலில் நான் கொடுக்கலாம்னு இருக்கேன். சம் ஐடியாஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் கொடுங்க. நம்ம இப்போ கட்லா மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். கட்லா மீன் ஃப்ரைக்கு 1 kg கட்லா மீன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கழுப்பு போட்டு கழுப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 teaspoon உப்பு, 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1 teaspoon மல்லித்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon பெப்பர் தூள், 2 to 3 spoons ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்ல ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 to 2 hours வந்து நல்லா வெயிலில் காய வைங்க. இல்லை அப்படின்னா 1 to 2 hours வந்து நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா நீங்கள் இந்த டீப் ஃப்ரை இல்லைனா தவா ஃப்ரை எது பண்ணாலும் இந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும், நிறைய ஃப்ளஷ் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மீன் வந்து நிறைய விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க. டிவியோ இல்லையாட்டோ பேசிட்டோ சாப்பிடாதீங்க, ஏன்னா முள் இருக்கும். ஸோ முள் போய் தொண்டையில் சிக்கிக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க. எப்போவுமே எந்த ஃபுட் சாப்பிட்டாலுமே நம்ம வந்து அதுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடணும். நான் இன்னொரு பீஸ் கூட இப்போ நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெயின் ஃப்ரையை வந்து நல்லா வந்து அனியன்ஸ் அண்ட் லெமன் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். குழம்பும் இதில் வந்து வைக்கலாம், சூப்பராக இருக்கும். குழம்பு ஒரு டிஷ் வேணுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இதில் வந்து குழம்பு வந்து பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன், வீடியோ போடுறேன், லிங்க் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மத்தி மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்லா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.